Powerful people come from powerful places. Ganga kootittu varavan gangster. Vattaya varavan. Monster. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சொன்னாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்குலாம் கண்ணை அப்படி கலங்கிட்டுங்க. போன வீடியோக்கு முந்தின வீடியோ அந்த போன வீடியோவை பார்த்து அப்படி கண் கலங்கிட்டு ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் எனக்கு உண்டாய். எப்படியும் நம்ம ப்ரமோஷனில் தான் வந்திருக்கோம், ப்ரமோஷனில் தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த ரெண்டு பெரிய யூடியூபர்லாம் நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கே வந்திருக்காது. சும்மா நம்மளை சும்மா ஒரு பாவத்துக்குன்ட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. போன வீடியோ வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் எடிட் பண்ணி போட்டேன், ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ப்ரோ எங்களுக்கு உன்னோட சேஃப்டி தான் ப்ரோ முக்கியம், அடுத்து தான் வீடியோ அப்படின்ட்டு வேறு லெவலில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு நேரத்தெல்லாம் உட்காந்து அந்த கமெண்ட்ஸை ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஹார்ட் கொடுத்து அப்பா எனக்கு போதும் போதும் ஆகிட்டு. இன்றைக்கி ஏன்டா இவ்வளோ லேட்டு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் கூட மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது, இப்போ தான் ஓரளவுக்கு விட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அளவுக்கு ஒரு பாலத்தையும் முக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லா பக்கமும் வெள்ளம். எங்கள் பக்கம் அதாவது எங்கள் வில்லேஜ் சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வரல, தண்ணிலாம் அவ்வளோ வரல. ஆனால் பார்த்திங்கன்னா மழை வந்து வேறு லெவலில் பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது, நிற்கவே இல்லை. கரண்ட்டு கூட அப்பப்போ இல்லைனா பாருங்களேன், கேம் ப்ளே கூட இன்றைக்கி அவ்வளோவா போடவே முடியல. ஆனால் இன்றைக்கி வேறு லெவலில் நம்மளுக்கு கண்டென்ட் எல்லாமே மாட்டிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இல்லைனா நான் நாளைக்கே போட்டிருப்பேன் வீடியோ. அவர் வந்து கேட்டதுனால தான் பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட ஈவெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இது வந்து நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்கு நம்ம வீடியோ போட்டு வேஸ்ட் ஆயிருமேன்னு பார்த்தோன்னா, எப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ போடணும், நேற்று தான் போடல, தொடர்ந்து ரெண்டு நாள் போட இதாகிட்டுனா அது அப்படி பழகிடும், அடுத்து வீடியோ போட முடியாமல் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு கிடச்ச ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். நான் யாருமே ஒரு வீக்லி போட்டு வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு 300 டைமண்டில், எத்தனை பேர் கிடச்சதுன்னு தெரில. ஆனால் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு 300 டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா 4 டோக்கன் கிடச்சிட்டு, எனக்கு வந்து 300 டைமண்டில் 3 டோக்கன் கிடச்சிது. 300 டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோ அவங்ககிட்ட 300 டைமண்ட் இருந்ததுன்னு கேட்பீங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி என்னமோ போட்டு வச்சுருந்தேன்னு நினைக்கேன். ஆமாம், ஒரு வீக்லி வந்து போட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் இருக்குது, அப்படியும் பார்த்திங்கன்னா என்கிட்ட 325 டைமண்ட் இருந்தது. அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரே ஒரு டோக்கன், ரெண்டு டோக்கன் வேணும்ன்ட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா டைமண்ட் வேறு இல்லை, என்னடா பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு 29 ஆஃபர் வந்து போட்டு வச்சுருந்தேன். அது அந்த பண்டில் இன்னும் ஓப்பன் பண்ணாமலே உள்ளே வச்சுருந்தேன். அது ஓப்பன் பண்ணால் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கன் ஸ்கின்னு, அந்த கன் கிரேடு, சாரி கன் கிரேடு, அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸும் காமிக்கும். அதை போய் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வரலாமான்ட்டு அப்போ தான் இதாச்சு. எனக்கு வந்து அவ்வளோ சோகமாயிட்டு, எம்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோமே, நம்மளுக்கு வந்து 300 டைமண்ட் லாஸ் பண்ணி எப்படி இதை வந்து ஒரு 1500 டைமண்ட், ஒரு 1700 டைமண்ட் அந்த மாதிரி நிறைய பிடுங்குன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா 300 டைமண்டில் எனக்கு கிடச்சது தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சோகமாயிட்டேன். என்னடா இன்னும் 2 டோக்கன் தானே, அந்த ஸ்கார்ஃபு கிடச்சாலும் நக்கு தான். எனக்கு தெரிஞ்சு இதில் கொடுத்துருக்கு கரீனா பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் வேறு லெவல் ஒரு ஈவெண்ட்டு தான். இதில் வந்து இருக்கிற எல்லாமே ஒருத்து தான், அந்த பெட்டு ஸ்கின் மட்டும் தான் லைட்டாக இடுக்கி, ஆனால் அந்த பெட்டுன்னு வரவே இல்லை, அந்த பெட்டு ஸ்கின் கொடுத்தது மட்டும் தான் லைட்டாக இடுக்கி, மித்தபடி எல்லாமே சும்மா வேறு லெவல் ரிவார்டு தான். என்னென்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க, அது நிறைய பேருக்கு ஃப்ரீ ஸ்பின்லேயே கிடச்சிட்டு, அந்த ஒரு டோக்கன் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீ ஸ்பின்லேயே கிடச்சிட்டு எங்கள் ஊர்லலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே 300 டைமண்டில் எல்லாமே எடுத்தாங்க. 300 டைமில் அதுக்கு அவங்களுக்குலாம் 4 டோக்கன் கிடச்சிட்டு, ஸ்கார்ஃப் வேறு கிடச்சிட்டு நிறைய பேர் அடுத்து டைமண்ட் டாப்அப் பண்ணி எடுத்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஸ்கார்ஃபே போதும் அப்படின்ட்டு தூர போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஒர்த்து தான். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேட் போர்டாக சொல்லிட்டோம்லாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, அந்த பெட்டு கிடையாது, அந்த பெட்டோட ஸ்கின், அந்த பெட்டு எடுத்தால் தான் அந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எதுக்கு அதை கொடுத்தாங்க, அதெல்லாம் லைட்டாக இடிக்கும், ஆனால் அந்த பெட்டேன்னு வரல, பெட்டுக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மூணாவது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு M60, வேறு லெவல் ஒரு M60 சொல்லலாம். இப்போ கூட வாய் லைட்டாக லைட்டாக குளருது, டக்குன்னு முடிச்சுட்டு போய் படுக்க வேண்டியது தான். இன்னும் பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் M60 வேறு லெவலில் இருந்தது, அதுவும் ஒருத்து தான். அடுத்து அந்த ஸ்கார்ஃபு வேறு லெவலில் இருந்தது, மாசாக இருந்தது அந்த ஸ்கார்ஃபு பார்க்க. எனக்கு ஸ்கார்ஃப்லாம் என்னோடய எவ்வளோ பெரிய கனவு அது வந்து கிடச்சிருக்கு. நான்
அந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா தான் இருந்தது. நான் வந்து எடுத்ததுனால சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒருத்தா தான் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து 300 டைமண்ட் 400 டைமண்டில் எல்லாமே கிடச்சிருது. வேறு லெவலில் ஒரு ஈவெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த அந்த மணியஸ்ட் ஈவெண்ட்லாம் எத்தனை பேர் இது பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மணியஸ்ட்டோட அந்த டாப் கிரிமினல் மாதிரி ஒரு சோப்பு கலர் பண்டல் இருக்குங்களா, அது எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1000-1500 டைமண்ட் வரைக்கும் போச்சு அப்படின்னு எடுத்துட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு. ஆனால் நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, நம்மளுக்கு எட்டினதை போதும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டேன். ஆனால் இந்த தடவை இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்கன்னு தெரியும். ஆனால் நான் அடுத்த சுவரில் கொண்டு வந்திருந்ததுன்னா சும்மா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, எடுக்கவும் செஞ்சாச்சு. வேறு லெவல்லையும் அந்த ஸ்கின் இருந்தது எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் இருக்கும்னு நினைக்கேன். சரி நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஒன் பஞ்ச்மேனோட ஈவெண்ட் வந்து நீங்கள் வந்திருக்கு. இதில் என்னடா பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து நீங்கள் விளாட விளாட உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கிடைக்கும். இதில் உள்ள மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு ஈவெண்ட் வரப்போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட டோக்கனோட இமேஜ் வந்து நான் போடுதேன். அதில் அந்த பர்பிள் கலர் டோக்கனை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பஞ்ச்மேனோட சர்ஃப் போர்டும் பேராஷூட்டும் எடுக்கணும்னு நினைக்கேன். பேராஷூட் தான் எடுக்கணும்னு நினைக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி அதாவது பீக் டே 23ஆம் தேதி வந்து லாகின் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து இந்த லூட் பாக்ஸ் எடுக்கலாம். இந்த லூட் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஈவெண்ட்டாக தான். ஒரு சூப்பரான ட்ரெஸ் பண்டல் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ் பண்டல் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. அந்த பேகு எனக்கு கொடுத்தது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த பேக் நான் வந்து டாப் அப் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அந்த பேக் என்னை பொறுத்த லெவலில் ஒர்த்து தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல்லையும் 3 மாதிரி மாறும், 3 ஷேப்பில் மாறும், 3 கலரில் மாறும், என்னென்னு சொல்லிக்கலாம், 3 விதமாக மாறும். அந்த பேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல காரியம்தான். இன்னொரு பேக் இதே மாதிரி ஒன்று இருக்குது, அதே ஏதாட்டு வெப் ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க. இந்த ட்ரெஸ் பண்டிலு, இந்த ஒன் பஞ்ச் மேனோட ட்ரெஸ் பண்டில், அது எல்லாமே வேறு ஈவெண்ட்டில் ஒரு கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து மிஷன்ஸ் முடிக்கிறமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மேட்ச் விளாண்டு ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டுன்னே சொல்லிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல நல்லதாக தான் கொடுத்துருக்காங்க. 3 விதமான டப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு ரோஸ் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலர். அந்த மாதிரி டப்பா கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் வந்ததுன்னா மேலே உள்ள ரிவார்டு, அடுத்து ரோஸ் கலர் இருந்ததுன்னா அந்த 2வது உள்ள ரிவார்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருந்தால் தான் அந்த 3வது ரிவார்டு. எல்லாமே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது எப்போதும் போல் எல்லா கொலாபரேஷனுக்கும் வர ஒரு நல்ல வெப் ஈவெண்ட் தான். அந்த பேக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த M1887 இருக்குல்ல, இந்த இப்போ நெருப்பு M1887 இருக்குல்ல, அதோட எபிலிட்டி டெஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் போடலாமான்னு பாருங்கள். எபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் மாண்டேஜ் அது போடலான்னு நான் நினைக்கேன். என்ன இதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எபிலிட்டி டெஸ்ட்டு அண்டு அது பேர் என்னப்பா, கில் மாண்டேஜ்னா ஹேஷ்டேக் என்ன போடலாம், ஹேஷ்டேக் ஓகே அப்படின்னு போட்டுவிடுங்க. ஹேஷ்டேக் ஓகேன்னு போட்டுவிடுங்க. இல்லைன்னா அது வேண்டாம், வேறு ஏதாட்டு வீடியோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் நோ அப்படி ஏதாட்டு ஒன்று போட்டுவிடுங்க. அப்படி நீங்கள் ஹேஷ்டேக் நோ போட்டிங்கன்னா வேறு ஏதாட்டும் நான் யோசிப்பேன். இல்லைனா இந்த கில் மாண்டேஜ் போடலாம் தான் யோசிப்பேன். ஏன்னா மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கலாம். மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னொரு ஒரு நாளில் நாளைக்கே மழை நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோவா இப்போ வந்து மழைலாம் பேயலை, அதனால தான் நான் வீடியோ போடவே வந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கொலாபரேஷன் முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பேட்ச் அப்டேட்லாம், ஒரு மெயின் அப்டேட் ஏதாச்சும் ஒன்று வரணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அட்வான்ஸ் சர்வர் வந்து போன தடவை நிறைய பேர் கிடைக்கல. ஏன்னா போன தடவை வந்து கோடு கொடுத்துட்டாங்க. அந்த தடவை அதான் கொடுப்பாங்கன்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூடிய சீக்கிரம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அட்வான்ஸ் சர்வர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சின்ன யூடியூபர் இல்லைன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் அட்வான்ஸ் சர்வர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் அட்வான்ஸ் சர்வர் அப்படின்ட்டு போட்டு பாருங்கள். எஃப்எஃப் அட்வான்ஸ் சர்வர் போட்டோன்னா ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக் இல்லைனா லாகின் வித் கூகுள் இருக்கும். லாகின் வித் ஃபேஸ்புக் இல்லைனா லாகின் வித் கூகுள் கொடுத்து நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனோன்னா உங்களுக்கு என்னடா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம் கேட்பாங்க. அது உங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம். இமெயில் வந்து உங்கள் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைனா கூகுள் அக்கௌண்ட்டில் எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயிலை கொடுத்துட்டு ஒரு அந்த நம்பர் மட்டும், இப்போ ஆக்டிவாக இருக்க உங்களோட மொபைல் நம்பர் உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு தான், அது மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் வந்து பக் கண்டுபிடிக்கிறது மூலியமாகவும் அதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த விட அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து என்ன வேணும்ன்ட்டு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், பாய்.
எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க. நான் சேஃப் தான், யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகே கைஸ், பை.